அவங்க என்ன மானம் மானம் இந்த வார்த்தக்குள்ளாங்க இஸ்லாமிய சகோதரிகள் வீதியில வந்து லட்சக்கணக்காக இறங்கி தன் மண் உரிமைக்காக தன் வாழ்வுரிமைக்கான ஜாகின்பாக் போராட்டத்தை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரலாற்று போராட்டமாக மாற்றி இருக்கிறாங்க மேடையில் வர நாங்கள் சபரிமலா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஜேபிய கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றக்காக அவுத்து போட்டு ஆடுற நடிகைகள் எல்லாம் பொது சமூகத்தினுடைய சிந்தனை வழிபாடு எங்க அப்பத்தா பண்ணிச்சு அதை அம்மியாரத்துக்கிட்டு மாவாட்டிக்கிட்டு திண்ணை உட்காந்து ஊர்கதை பேசும் அது பேசலாம் சமூகத்தினுடைய சிந்தனை பெண்கள் புரட்சி கட்சி அப்படின்னு ஒண்ண வச்சுக்கிட்டு நீ தான் போறியா அல்லது உன் அடையாளத்தை தான் தேடிக்க போறேன்னா அதுக்கு ஏராளமான வழி இருக்கு வெறும் புரட்சி பேசிட்டு அங்கிட்டு போய் பெண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிச்சிருவாங்க பெண்மைக்கும் புரட்சிக்கும் எந்த சம்பந்தமே இல்லை பெண்மைனா குழஞ்சி நலஞ்சு பூ வச்சு சேலையை கட்டி இப்படி போகணும்ன்றது புரட்சி அப்படிங்கிறது அதிகாரத்தை ஏற்றுக்கிறது லிபர்ட்டி தமிழ் நேரிழுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆசிரியர் சபரிமாலா அவங்களுடைய ரீசெண்ட்டு வீடியோஸ் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இஸ்லாம் மதத்தை ஆதரித்து பேசுகிறதா சொல்கிறாங்க இஸ்லாம் மதம் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது உடையிலேருந்து ஆண்களை எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து வந்து ரொம்ப பாதுகாப்பான மதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வீடியோ ரொம்ப வைரலாச்சு நீங்கள் அதையும் கவனிச்சிருப்பீங்க பெண் அதாவது மாணவிகள் பள்ளியில் வந்து அது பெண்கள் படிக்கிற பள்ளி ஒரு இஸ்லாமிய பள்ளி அந்த பள்ளியில் வந்து பெண்களை பார்க்காம ஆண் ஆசிரியர்கள் உள்ளேருந்தே மறைவாக இருந்து

பாலியல் வல்லுறவு அப்படின்னு சொல்லி பெருசாக தொண்ணூறு சதவீதம் பேர் மாட்டுனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு பாலியல் சார்ந்த விஷயங்களை கை கொடுக்க கூட தயங்குவாங்க அப்படி அவங்க பயங்கரமான மதவ மதம் சார்ந்த நடவடிக்கைகள் இருப்பாங்க நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நாம் அடிப்படையில் பேசுகிற விஷயம் பெண் குழந்தைகளுக்கான வாழ்க்கை குறித்து அவங்க அதில் விடாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கண்ணியமான அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணியம் அப்படின்ற இடத்த அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஆடை அலங்காரம் வாழ்க்கை முறை அல்லது பாதுகா பாதுகாப்புன்ற தாண்டி கண்ணியம் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி என்கிட்ட கேட்ட கேள்வி இருப்பதை தான் அப்போ இந்த கண்ணியம்ன்ற வார்த்தைக்குள்ளே அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா மானம் இந்த சோ மானம் இருக்குல்ல இந்த உலகம் கட்டமைச்சிருக்குல்ல பெண் எப்படி இருக்கணும்னு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு மானம் கட்டமைக்கிறாங்களே அந்த மான பிரகாரம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க நான் அதை சொல்லலை நான் கண்ணியம்ன்றதை எப்படி பார்க்குறேன்னா நான் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடாது நான் ஒருத்தட்ட பிச்சை எடுத்து சோறு தின்னக்கூடாது கூடாது நான் ஒருத்தட்ட பத்து ரூபா வந்து எனக்கு மருத்துவ செலவு கையேந்த கூடாது என்ன அப்படின்னா நான் படிப்பேன் நான் வேலைக்கு போவேன் நான் சம்பாதிப்பேன் எங்க அப்பாவுக்கு இருக்கிற சுமையை என் தோல்ல வாங்கிக்குவேன் எங்க அம்மாவுக்கு இருக்கிற சுமையை என் தோளில் வாங்கிக்குவேன் நான் என் குடும்பத்துக்காக இருப்பேன் ஒரு பெண்ணு என்றைக்கு முன்னேறி மேலே வராலோ அதுதான் கண்ணியம் ஆசிரியர் அப்படி வந்தவங்க தான் அதைத்தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சபரிமாலா திண்டுக்கல் போன்ற மதுரை போன்ற நான் பிறந்த ஊரு மிகவும் பின்தங்கிய பகுதி பெண் குழந்தைகளை கொலை செய்கிற பகுதி அங்கெல்லாம் தள்ளிப்பாலும் இதை ஊர்த்தி மதுரையில கொண்டுட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு அப்ப அந்த பிற்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து எத்தனை ஹடுல்ஸை எத்தனை தடைகளை தாண்டி சபரிமாலா முன்னாடி வந்திருப்பாங்க எத்தனை அவமானங்களை தாங்கியிருப்பாங்க எத்தனை இழிவுகளை எத்தனை பொய்ப் பிரச்சாரங்களை தாங்கி முதுகலை எல்லாம் தானே மேலே விழுந்திருப்பாங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க அத்தனை அவமானங்களை தாங்கி ஜெயிச்சு மேல வந்த நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையும் ஜெயிக்க கூடாது நீங்க வீட்டுக்குள்ள இருங்க பத்திரமா எத்தனை நாளைக்கு அடகாப்பீங்க அப்படி அவங்க சொல்லல இப்ப பள்ளிகள்ல வந்து பாலியல் சீண்டல்கள் ஆசிரியர்கள் வந்து பண்றாங்க சமீபமா நீங்க கூட கூட கோவை பகுதியில போய் ஒரு போராட்டமே நடத்துனீங்க ஒரு பள்ளிக்கு எதிராக அந்த ஆசிரியர் வந்து கிட்ட தவறா நடந்துக்கிட்டாருன்னு இப்போ இந்த இது விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம ப பின்பற்றலாமே ஏற்கனவே வந்து அவங்க வந்து பள்ளிகளில் வந்து குட்டை பாவாடை போடுறது வந்து கூடாது அதனால கூட பாலி சீண்டல்கள் நடக்குதுலாம் பேசியிருந்தாங்க அது நல்ல விஷயமா பார்க்கலாமே இல்லை இதுக்குள்ள நல்ல விஷயமா பொதுவா தெரியும் ஏன்னா நம்ம மூளையில ஃபுல்லா மத அடிப்படைவாதம் பூத்தப்பட்டிருக்கு எல்லா விஷயமே நல்ல விஷயமாவே நமக்கு தெரியும் ஆனா நான் என்ன கேட்குறேன் சரிங்கக்கா நான் ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிறத பள்ளிக்கூடத்துல படிக்கல நான் ஆம்பளை டீச்சர்கிட்ட படிக்கலை நான் வந்து பொம்பளைங்களாக இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் பொம்பளை டீச்சர்கிட்டையே படிக்கிறேன் என் பிள்ளை வர்றா என்னுடைய தங்கச்சி வர்றா அவளும் பொம்பளை டீச்சர்ட்டே படிக்கிறான் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல்லேயே படிக்கிறான் என் என் மகள் வர்றா அவளும் பொம்பளை டீச்சர் பொம்பளை ஸ்கூலு என் பேத்தி வர்றா அவளும் பொம்பளை டீச்சர் பொம்பளை ஸ்கூல் இந்த ஆண் அப்படின்ற ஒரு சமூகத்தை எந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எந்த பிள்ளையில் புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் பத்து நாள் கூட உங்களுடைய வாழ்வினையர் கூட வாழ முடியாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பாலியல் அடிமையாக இருப்பீங்க பத்து நாள் வாழ முடியாதுங்க ஆண்களை குறித்தே புரிதலற்ற ஒரு ஒரு குழந்தைகளாக அவங்க வளருவாங்க நீங்க ஒன்று சொல்லவா இந்த குழந்தை தான் பிரச்சனையில் ஈஸியாக சிக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆண்களை பற்றி தெரியாது பள்ளிக்கூடத்தில் பொம்பளை டீச்சரு சொல்லி கொடுக்குறது பள்ளிக்கூடமே பெண்கள் பள்ளிக்கூடம் வீட்டுக்கு அப்பா கூட்டிகிட்டு வந்து விட்டார்னா வேற யா எந்த ஆளோடும் இல்லை ஒரு ஆணை எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்வதற்கான வழியே இல்லை இந்த குழந்தை வெளியே வர்றான் ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பாவுக்கே நெஞ்சுவலி நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் அப்படி ஒரு சூழ்நிலை வருது வெளியே வர்றான் இந்த பொண்ணு என்ன பண்ணும் ஒரு சின்ன பிரச்சனை கூட அந்த பிள்ளையால எதிர்கொள்ள முடியாது ஒரு ஆண் நல்லவனா கெட்டவனா யாரை போக்கணும் யார்கிட்ட உதவி கேட்கணும் இங்கே நிற்கலாமா எதுவுமே தெரியாது இந்த குழந்தைகளுக்கு அந்த இடம் தான் பிரச்சனைக்குரிய இடம் நான் பார்க்குறேன் நீங்க பாதுகாப்பு என்ற பெயரில் நீங்க இந்த குழந்தைகளை வந்து எதிர்கொள்ள விடாம தூக்கி ஓரங்கட்டுறீங்க இந்த குழந்தைங்களை வந்து சிக்கல்லேருந்து இருந்து நழுவி போக வைக்கிறீங்க எஸ்கேப் ஆக வைக்கிறீங்க எஸ்கேப் ஆகிறது தீர்வு இல்லையே கத்து கொடுங்க பிரச்சனை எதிர்கொள்ளட்டும் இந்த தான் ஈஸியா லவ்ல மாட்டோம் நீங்க ஒரு நாள் வெளியே அனுப்பி பாருங்க இந்த குழந்தை மாட்டோம் இந்த குழந்தை கடத்தப்படுவதற்கான சூழல் உண்டாக்கும் இந்த குழந்தை ஏமாற்றப்படுறதுக்கான சூழல் உண்டாக்கும் அதுக்கு ஈஸியான ஒரு ரீசன் சொல்லவா சரிகாசா இறந்தாங்கல்ல ஈவி டிசிங்ல சரிகாசான ஒரு பெண்ணு கொலை செய்யப்பட்டாங்க தட்டி விட்டாங்க கீழே விழுந்து அவங்க தவறி போனாங்க அதுக்கப்புறம் அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது அவங்க அப்ப எடுத்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுது ஆண் பெண் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடங்களில் பாலியல் சார்ந்த சுரண்டல் இல்லை ரொம்ப இது மாதிரியான கேலிவதை இதெல்லாம் இல்லை பெண்களா படிக்கிற ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா இதுக்கு அடிக்ட் ஆயிறாங்க வெளியே வந்து ஈஸியா ஏமாந்துறாங்க இன்னைக்கும் நீங்க ஏமாந்து போகிற பாலியல் சுரண்டிற்கு ஆளாகிற பிள்ளைங்க நீங்க நான் அடிச்சு சொல்றேன் தமிழ்நாட்டில் நீங்க கணக்கெடுங்க நான் சொல்றதா ரிசல்ட் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியல யாரும் எப்படி பார்க்கணும் தெரியாது வேணும் கோஎஜுகேஷன் வேணும் தான் எல்லாருடைய நீங்க செக்ஸ் எஜுகேஷனுக்கெல்லாம் அது ரொம்ப தூரம் நான் அதுக்குள்ள கூட போகல இங்க இருக்கிற அடிப்படைவாதிகள் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவு அவங்க யோசிப்பாங்க நான் அதுக்கெல்லாம் போல குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு அறிவோடு வளருங்க குறைந்தபட்சம் அந்த சமூகத்தை புரிஞ்சுக்க செக்ஸ் எஜுகேஷன் இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா பாலியல் சார்ந்த உறவை பத்தி சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறாங்க அது இல்ல பன்னெண்டு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும் மன வளர்ச்சி எப்படி இருக்கும் அது எதிர்ப்பால எப்படி எதிர்கொள்ளும் ஒரு ஆண் குழந்தை பார்க்குறா ஒரு பொம்பளை பிள்ளைனா அவளுக்கு என்ன உணர்வு வரும் ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன உணர்வு வரும் இதுதான் பாலியல் கல்வி இதை இவங்க வந்து செக்ஸ்னாலே வேற புரிஞ்சுக்கிறாங்க அந்த புரிதல்ல அவங்க அதை எதிர்க்கிறாங்க மத அடிப்படைவாதிகள் நாம தெளிவா இருக்கோம் இந்த குழந்தைகள் பாதுகாப்பாக கண்ணியமாக உங்க பாசையில சொல்றா கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்றால் விடுதலை உணர்வு இருக்கிற குழந்தைங்களா இருக்கணும் இல்லைன்னா போற போக்கில் சுரண்டப்படுகிற குழந்தைக்காக அவமானம் நீங்க வந்து எதெல்லாம் கண்ணியம் சொல்லி வீட்டுக்குள்ள அடகாத்தீங்களோ அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல காலியாக கூடிய ஏமாந்து போகிற குழந்தைகளாக இந்த குழந்தைங்க போகும் இப்போ நீங்க வந்து இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க கூட நெருக்கமா இருக்கிறது தான் அவங்க இந்த மேடைகளில் நீங்க பேசியிருக்கிறீங்க ஆசிரியர் சபரிமலா சொல்லும்போது சில இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் வந்து அதை ஆதரிச்சு பேசுறாங்க அப்ப இதுதான் இஸ்லாமா அப்படின்னு ஒரு ஒரு புரிதலுக்கு பொ பொது சமூகம் வருதா அது அப்படி புரிஞ்சுக்குவாங்களா சமூகத்துல இல்ல அப்படியெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல ஏன்னா இஸ்லாமிய சகோதரிகள் வீதியில வந்து லட்சக்கணக்கா இறங்கி தன் மண்ணுரிமைக்காக உரிமைக்காக தன் வாழ்வுரிமைக்கான ஜாகின்பாக் போராட்டத்தை தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வரலாற்று போராட்டமாக மாற்றி இருக்கிறாங்க குழந்தைகளை பெரியவங்க எண்பது வயசு அம்மா நான் அந்த போராட்டத்துல பா நூறு சதவீதம் கலந்துட்டு இருக்கேன் அங்க போய் பாக்குற போது அவ்வளவு அதிகாரத்தை ஏத்து கொஞ்சமும் பயப்படாம அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் அரசியலாக இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள எந்த இடத்துலையும் பின்னு இங்கே இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களும் அரசியலாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக இல்லை ரொம்ப பழமைவாதமாக இல்லை அவங்க ரொம்ப முற்போக்காக இருக்கிறாங்க ரொம்ப பேசுகிறாங்க நிறைய வாசிக்கிறாங்க டிஸ்கஷனில் நிற்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ரொம்ப அடிப்படைவாதம் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற கொஞ்சம் ஒன்று ரெண்டு அரைவே கடுகள் இருக்குதானே செய்யும் அவங்க இதை இது மாதிரியாக பூஸ்டப் பண்ணி பூஸ்டப் பண்ணி கிளப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க இஸ்லாத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குட்டி புஸ்தகம் படிச்சிருக்கேன் நம்ம சல்மா கூட ஒரு புஸ்தம் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தில் கூட சொல்லியிருப்பாங்க குலாத்துன்னு ஒன்று இருக்குது நீங்கள் எந்த சமயத்திலும் இந்த உரிமை இல்லை இப்போ நான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் கணவரோடு வாழ முடியல நான் டிவோர்ஸ் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போகிறேன் இப்போது வாய்ப்பு இருக்குது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் விவகாரத்து பண்ண முடியாது முப்பதுகளில் அந்த சட்டமே கிடையாது விவகாரத்து சட்டமே கிடையாது அப்போ நான் சேர்ந்து கட்டாயம் வாழ்ந்தே ஆகணும் ஆனா இஸ்லாமிய சமயம் அப்படி சொல்லல குலாத் குடு உனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா நீ தாராளமா அவரோடு பிரிந்து வாழ்றதுக்கு உனக்கு உரிமை கொடுக்குது நீங்க நிறைய விஷயம் இருக்குங்க நீங்க பெரியார் அந்த இடத்துலலாம் சொல்லுவார் இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப நல்ல மார்க்கும் நான் அதை மாறணுன்றேன் நிறைய பேர் நீங்கள் அந்த மார்க்கத்துக்கு போங்கன்னு சொல்றேன் ஆனா அந்த மார்க்கம் சொல்லுகிற எழுதி வைத்திருக்கிற விஷயத்திற்கும் நடைமுறைக்கும் சிக்கல் இருக்கு இப்ப விமர்சனம் எங்க வருதுன்னா நடைமுறையில விமர்சனம் வருது அதுல எழுதி வச்சிருக்கிறதுல விமர்சனம் வருது சபரிமலை ஒரு பேட்டில சொல்றாங்க பெரியாரிஸ்டுகள்லாம் அவங்கள வந்து எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது பெரியாரிஸ்ட்டுகள் வந்து இஸ்லாமிய இஸ்லாத்தை வந்து தூக்கி பிடிக்கின்ற அவசியம்லாம் இல்லை அவங்களாம் நினச்சி இஸ்லாம் வந்து ஒன்றும் வளர போகிறதில்ல பெரியாரே இஸ்லாம் ஆரம்பி ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சபரிமலை நேற்று நேரம் முந்தா நாள் நேரம் வேணால் இஸ்லாமியர்களை உயர்த்தி பிடிச்சிருக்கலாம் இஸ்லாமியர் போராட்டங்கள்லாம் கலந்துருக்கலாம் அவர்களுக்கு துணையாக நின்று இருக்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியலும் இருக்கிறது என்பதை மக்களுக்கு அறிஞ்சிருப்பாங்க ஆனா பெரியார் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இஸ்லாமியர்கள் கூப்பிடுகிற விழாக்களிலே இஸ்லாத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசியவர் நான் நான் பேசுகிற நான் நினைக்கிற மிகச்சிறந்த மதமாக மதம் மாறக்கூடிய ஒரு நல்ல மதம் அப்படின்னா அதை வந்து இஸ்லாத்தை தான் வைக்கிறார் அதே சமயத்தில் நீங்கள் ஈரோடு கோவை பகுதியில் நடந்த இஸ்ல இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிற சிக்கல்கள் அவரை எடுத்து சொல்லி அந்த விழாவை நிறுத்தப்படுகிறது நீங்கள் இஸ்லாத்தை குறித்து ஒரு நீண்ட கற்று எழுத முடியும் பெரியார் அவ்வளோ பேசியிருக்கார் இஸ்லாத் குறித்து அதனுடைய நடைமுறை குறித்து மேல் கீழ்ன்னு ஒரு பார்க்கவே இல்லை இஸ்லாத்துல நீங்க கிறிஸ்தவத்துல அது வந்துருச்சு கிறிஸ்தவம் இந்திய மண்ணை தழுவியே கிறிஸ்தவமா மாறி இருக்கு ஆனா அங்க இஸ்லாத்தை வந்து அதை மாத்திக்கல அது அப்படியே இருக்கு அதுக்குள்ள மேல் கீழ்னு இல்லை அப்ப இதெல்லாம் பெரியார் பேசுறாரு நீங்க வள்ளலார் கூப்பிட்டு பேச சொன்னாலும் வள்ளலாருடைய அமைப்பு கூப்பிட்டு பேச சொன்னாலும் அங்கேயும் போய் வள்ளலாருடைய பாடல் திரட்டை கொண்டு வந்தவர் அங்கே போய் வள்ளலாரை வச்சு நீங்க பொழைக்கிறீங்கன்னு பேசிட்டு தான் வந்தார் ஸோ அதனால பெரியாரிஸ்ட்டுகள் வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னா ஒத்த அவங்க என்ன சபரிமாலா மட்டும் போய் காப்பாற்றிட முடியாது கஷ்ட காலங்களில் எல்லாரும் சேர்ந்து நின்று பாசிசத்தை எதுக்கணும் நமக்கு எதிரிகளை வீழ்த்தணும் ஸோ இந்த அறைவேக்காட்டுத்தனத்து பேச்செல்லாம் அவங்க முதல் நிறுத்திக்கணும் ஏன்னா அவங்க இப்போ நீங்கள் அறைவே காட்டுத்தனம்னு அவங்க மேடைகள்லேயே நீங்களும் பேசியிருக்கிறீங்க அவங்க பேசின மேடைகளில் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது பெரியார் திடலாம் அவங்க போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து பெரியார் உடன்பாடு இல்லைன்னு அவங்கள வந்து அங்கேருந்து அனுப்பப்பட்டாங்க இப்போ அந்த மாதிரியான முரண்பாடுகளும் அவங்ககிட்ட கடந்த காலங்கள் இருந்துச்சு ஆனால் நீங்களே வந்து பெரியாரிய மேடைகள் அவங்க பேசியிருக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள் வந்து அவங்கள ஆதரிச்சிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க பெரியாரிய மேடைகள் பெரியாரிஸ்டுகள் ஆதரிச்சாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நீட்டுக்காக ஒரு குழந்தை இறந்திருக்கா தன் வேலையவே தூக்கி எரிஞ்சிட்டு வர்றாங்கன்னு போது தமிழ்சொல்முகம் அவங்கள வர வைத்தது தன் வருமானத்தை தன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தூக்கி போட்டுட்டு சமூகத்துக்காக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நிச்சயமாக தமிழ் சமூகம் கொண்டாடும் வரவேற்கோம் அதை நம்ம இன்னுமே வரவேற்கிறோம் இன்னும் அவர் மீது தாக்குதல் நடந்த போதெல்லாம் நாங்கள் உடன் நின்று இருக்கிறோம் அவர் மீது மிகப்பெரிய வசை சொற்கள் இதெல்லாம் வரும்போது நாங்கள் கூட நின்று அவருக்காக சப்போர்ட் பண்ணி நாங்கள் பேசியிருக்கிறோம் கடுமையாக எதிராளிகளோட சண்டை போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நடந்திருக்கு நாங்கள் இங்கே கூட அம்பேத்கர் திடல்ல இங்கே விசிகாவோடைய தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் திடலில் நாங்கள் ஒரு மீட்டிங் நடக்குது மனு சம்பந்தமான மீட்டிங் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் திருமாவர்கள் கனகராஜ் தோழர் இருக்கார் சிபிஎம் கனகராஜ் தோழர் இருக்கார் நான் இருக்கேன் சபரிமலா இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருக்கும் இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க மேடையில் வரோம் நாங்கள் பே சபரிமலா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவுத்து போட்டு ஆடுற எல்லாம் இங்கெல்லாம் பேசலாமா என்று கேட்டார் அவர் நிறைய கற்றுக்க வேண்டிய வாசிக்க வேண்டி இருக்குது சபரிமலா மேலே எனக்கு அவங்க எதிரியாக நான் நினைக்கல சபரிமாலாவை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட பேச்சுன்ற மிகப்பெரிய டூல் இருக்கு ஆயுதம் இருக்கு அந்த பேச்சை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் நம்ப வைக்க முடியும் மக்களை அவ்வளோ நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்ககிட்ட இருக்கும் பேச்சில் அந்த பேச்சை அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய வாசிச்சு பாசிட்டிவாக அப்படி க வலிமையாக அவங்க வந்தாங்கன்னா இந்த சமூகத்துக்கானவங்களா அவங்க இருப்பாங்க இல்லைன்னா சுயநலமாக தனக்கானவங்களா வாழ்ந்துட்டு செஞ்சு போவாங்க அவ்வளோதான் இங்கே அதை தான் நடந்துச்சு சினிமா நடிகெல்லாம் அவுத்து போட்டு ஆடுறவங்க எனக்கு தூக்கி வர டபக்குன்னு போயிடுச்சு ஏன்னா எந்த இடத்துலயும் பெண்கள் நம்ம குறைச்சி மதிப்பிடல ஏன்னா யாராக இருந்தாலும் பொதுத்தளத்துக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய பாடுகளை பட்டு தான் அவமானங்களை பட்டு தான் வந்திருக்கணும் எந்த துறை சார்ந்த பெண்ணும் எந்த வெற்றியாளனுமே ஒரு அவமானத்தை புறக்கணிப்பை சந்திக்காம வெற்றி அடைய முடியாது அப்போ அவங்களும் அதை சந்திச்சிருப்பாங்க அப்போ அஸ் லேடியா நாம ஒரு மதுரைக்குள்ள இருந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து சென்னையில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தலைவர்களோடு உட்காந்து நம்ம பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அவங்களுக்கும் அந்த வழியோடு தான் அவங்களும் வளர்ந்துருப்பாங்க ஸோ அப்போ அதே மேடையிலே நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களை திருத்திக்கணும் கருத்தியெல்லாம் நீங்கள் வளரணும் நிறைய வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் அவங்க அதை செய்யலை அவங்க வந்து இன்னும் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க இல்லை ஒரு பொது சமூகத்தோட சிந்தனையின் வெளிப்பாடு தானே அது அவங்க பேசுகிறது நீங்கள் பொது சமூகத்தினுடைய சிந்தனை வழிபாடு எங்கள் தான் பண்ணிச்சு அதை அம்மி அரைச்சிக்கிட்டு மாவாட்டிக்கிட்டு கூழ கூழ் காத்திக்கிட்டு தோசை தொட்டு தின்னுக்கிட்டு அது பாட்டுக்கு திண்ணையில் உட்காந்து ஊர்க்கதை பேசும் அது பேசலாம் சமூகத்தினுடைய சிந்தனையை ஆனால் மேடையில் ஏறி நின்றுட்டு சமூகத்தை மாற்ற பிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் புரட்சி கட்சி அப்படின்னு நீங்க பேசக்கூடாது வித்தியாசம் வளர்ந்துருக்காங்கன்னா எங்க அம்மாவுக்கு அரசியல் பின்னணி இல்லைன்னா அவங்க பேசலாம் ஆனால் எங்க வீட்டிலலாம் எல்லாம் எங்க அம்மா டீச்சர் அவங்கள போல நேர்மையான ஒரு அரசியல் பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவங்க அவங்கதான் அரசியலா வளர்த்து விட்டவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் நேரடி அரசியல் இல்லை ஆனா அரசியலாக எங்களை மாத்தினா வளர்த்துனாங்க ஆனா அது அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது நீங்க வெளியே உட்கார்ந்து திண்ணையில உட்கார்ந்து திண்ணை பேச்சு பேசுறவங்க இல்லை சமூகத்தை மாத்திரவங்கன்னு ஒரு அடையாளத்தோட வர்றீங்க சமூக ஆசிரியர்னு சொல்றீங்க அப்ப இந்த சமூக ஆசிரியர் இது வரைக்கும் பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்ன சமூகத்துக்கு முட்டு கொடுப்பீங்களா பெண்கள் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்ன சமூகத்துக்கு முட்டு கொடுப்பீங்களா அல்லது பெண்கள் வந்து தன் சுய சுயாதீனத்தோட சுய கால நிக்க கூடாதுன்னு சொல்ல சொல்ற சமூகத்துக்கு நீங்க முட்டு கொடுப்பீங்களா அது எந்த வகையில நியாயம் இது எவ்வளவு ஒரு ஒரு சமூகத்திற்கு எதிரான செயல் இதுக்கு சபரிமலை தொலை போகலாமா அந்த இடத்த நம்ம கேள்வி கேட்கிற இடமா இருக்கு இன்னும் வலிமைப்படுத்திக்க வேண்டியிருக்கு நிறைய வாசிக்க வேண்டியிருக்கு சுய தம்பட்டம் அப்படின்றது எந்த மனிதனையும் அழிவு பாதை கொண்டு போயிடும் சுய தம்பட்டம் இருக்கவே கூடாது நீ என்னவாக மாற போற நீ சம்பாதிக்க தான் போறியா அல்லது உன் அடையாளத்தை தான் தேடிக்க போறேன்னா அதுக்கு ஏராளமான வழி இருக்கு ஆனால் நேர்மையாக மக்கள் இயக்கத்தை பண்ணணும் அப்படின்னா நின்று கல்லடி பட்டு காயம்பட்டு கூட மக்களுக்கானவங்களாம் நிக்கணும் அந்த இடத்துல நிக்கிற சபரிமலா அவர்களே அப்படி இருங்கன்றேன் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா நீங்க வெறும் புரட்சி பேசிட்டு அங்கிட்டு போய் பெண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிச்சிருவாங்க பெண்மைக்கும் புரட்சிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை பெண்மைனா குழஞ்சி நலஞ்சு பூ வச்சு சேலையை கட்டி இப்படி போகணுன்றது புரட்சி அப்படின்றது அதிகாரத்தை ஏற்கிறது சிஏக்காக நான் அதிகாரத்தை ஏற்கிறேன் என்பிஆர் என்ஆர்சிக்காக நான் அதிகாரத்தை எதுக்குறேன் எப்போ வேணாலும் என் மேலே வந்து உப்பா சட்டம் பாயலான்றாங்க நான் எதுப்பேன் இஸ்லாமிய நண்பர்களுக்காக நான் எதையும் செய்வேன் ஆனால் இது மாதிரி அறைவே காட்டுத்தனத்தை பண்றவங்களை தூக்கி சோல்ல சுடுத்தாங்கன்னா அதை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் கேள்வி கேப்பேன் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி